சொகத்தை வாங்குறவனுக்கு தகுதி தேவையில்லை, சொகத்தை கொடுக்குறவனுக்கு தகுதி தேவையில்லை. ஆமாம், ஏனென்றால் இவர்கள் இருவருக்கும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவே தகுதியாக இருக்கிறார். நீங்கள் சுகமளிக்கிற வல்லமைக்குள் வரும்போது இந்த மைண்ட்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வர்றவனுக்கெல்லாம் வாரி வழங்க முடியும். வந்த உடனே இடுப்பில் அருணா கயிறு கட்டிருக்கியா, நீ வந்து இப்போ தாயத்து கட்டியிருக்கியா, ஆ மொத்தமாக வந்து நான் தான் வந்து குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்கேன், இது சுகமத்தலாம் என்கிற மனநிலைகளை போயிட்டு இது இப்போ இது பெந்தைய கோஸ்தி மனநிலை. சுகப்படுத்தியா, சுகப்படுத்து. சகையை பார்த்து சொன்னார், இன்றைக்கி உன் வீட்டில் நான் தங்கணும்பான்னு. எப்போ சொன்னார், எல்லாத்தையும் பாதியாக தரேன், என்னை வந்து என் சொத்தில் பாதியாக தரேன் சொன்னதுக்கப்புறம் சொன்னாரா? அவன் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார். அதுதான் முக்கியமான மேட்ரு. ஆ ஐயா, நான் ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துட்றேன், சொத்தை எழுதி கொடுத்துட்றேன், யார்ட்டையாச்சும் வாங்க நான் நாளாக தரேன். அப்படியா, அப்போ நீங்கள் உன் வீட்டில் தங்குறேன்டா அப்படியா சொன்னார்? இல்லவே இல்லையே. அவன் பெரிய பாவியாக இருந்தான், சொத்தெல்லாம் கையில் வச்சுருந்தான், கொடுக்குற மைண்டே இல்லை அவனுக்கு. ஏசு எப்படி இருக்கார் பார்ப்போம், முடிஞ்ச ஒரு பேரில் கொஞ்சம் டாக்ஸை போட்டு ஏதாச்சும் வாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கி உன் வீட்டில் தங்குறேன்னாரு. தங்குறேன்னு சொன்னாரா இல்லையா? உருகிட்டான் சார். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் மெழுகை போல சரியான பிறகு அற்புதமா, அற்புதம் வந்த பிறகு சரியாகிறாயங்களா? அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ ஆகவே வாரி வழங்குங்கள், வாரி வழங்குங்கள். ஜிஹெச் பக்கம் போகிறா இருந்தால் கூட பக்கத்தில் இருக்க ஒரு பத்து பெட்டில் கையை வச்சு ஏசு நாம ஜோம்னு, அவன் பேர் என்னன்னு கூட கேட்காதீங்க, இயேசு நாமத்தில் சுகமாகு. சுகத்தை வாங்குறவனுக்கு தகுதி தேவையில்லை. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சரி, இவங்க எல்லாரும் போய் சுகமாக்கிட்டு வந்தாங்க இல்லை, அப்போ எல்லாமே உங்களுக்கு கீழ்ப்பிடிதுன்னு சொன்னாங்க இல்லை. சொன்னவங்க எத்தனை பேர்? பன்னெண்டு பேர். பன்னெண்டு பேரில் யார் இருந்தா? யூதாஸ் இருந்தான். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, சுகத்தை கொடுக்குறவனுக்கும் தகுதி தேவையில்லை. அப்படியே எந்த சூட்டுக்கு போயிருங்க. ஆமேன். என்ன சொல்லுங்க, சுகத்தை வாங்குறவனுக்கு தகுதி தேவையில்லை, சுகத்தை கொடுக்குறவனுக்கு தகுதி தேவையில்லை. ஆமாம், ஏனென்றால் இவர்கள் இருவருக்கும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவே தகுதியாக இருக்கிறார். ஆமே, அவரே தகுதி. அவர் துன்மார்க்கருக்கும் சன்மார்க்கன் மேல் மழையை பொழியப்படுகிற தேவன். அது இன்னையிலேருந்து வியாதின்னு யார் வந்தாலும் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, கொஸ்டின் பண்ண. என்னங்க துன்மா இருக்கேன், போய் காசு அப்படி தட்டி விடுறாங்க அப்போலோவில், சோமாயிட்டு வெளியே வந்துடுறான். அப்போ காசு இல்லாதவனே நீ இன்ட்ரூ எடுப்பியா? இப்போ அவனே காசு இருந்தால் துன்மார்க்கன் சோமாயிடலாமா? உன் கணக்கு படி துன்மார்க்கன் சோமாகக்கூடாதுண்ணா. இன்னைக்கு காசு கொண்டு போய் அப்போலோக்கு போகிறவனே எவனுமே சோமாகக்கூடாது சார். அப்போ காசு இருந்தால் துன்மார்க்கன் சோமாயிடலாம்னா? அப்போ நான் சொல்கிறேன், காசு இருக்கிற துன்மார்க்கனோட காசு இல்லாத துன்மார்க்கன் அதை விட இறங்குவதற்கு தகுதி பெற்றவன், அவன் சுகப்படுத்தப்படுவது தகுதி பெற்றவன். ஸோ ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் வேணாலும் பாருங்கள், சட்டு 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 சட்டுன அற்புதங்களை, நூற்றுக்கணக்கான அற்புதங்களை உங்கள் சபைகளிலே தேவன் செய்ய போகிறார், உங்கள் ஊழியங்களிலே தேவன் செய்ய போகிறார். ஆமாம், நம்முடைய ஊழியங்களில் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் செய்ய போகிறார். ஆமாம், ஆமாம். ஆப்ரேட் யுவர் ஃபெய்த். கடுகளவு விசுவாசம் போதும். ஆப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஆப்ரேட் பண்ணாத விசுவாசம் விசுவாசமே அல்ல. ₹2000 வச்சுக்கி நீ உட்காந்துக்கிட்டு இருப்ப, ஒன்றுமே சாப்பிடாம ₹50 வச்சு முன்னாடி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு செலவழிக்க நீ தயாராகிருக்காய் என்பது முக்கியம். இங்கே ₹50 நீ வந்து தயிர் சாதம் சாப்பிட முடியும், ஆனால் விசுவாசம் என்று வரும்போது கடுகு வைத்து நீங்கள் மலையவே போயிருக்கலாமா? ஸ்டார்ட் ஆப்ரேட் யுவர் ஃபைத். ஆப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஆப்ரேட் பண்ண பண்ண ஃபைத் என்னாகும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கும்.